வெல்கம் பேக் டு ஐஷிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு நான் வெளியே போனதை ஒரு வ்ளாகாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சியம்மன் கோயிலுக்கு பேக் சைடு தான் இருந்தோம். அங்கெல்லாம் அந்த மாதிரி கிறிஸ்டல் பாசி கொலுசு இந்த மாதிரிலாம் வித்துட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம பெரியவங்க போடுறது அதெல்லாம் என்ன, சும்மா போடுறதுக்கு என்ன? கிஷ்கின் தான் இந்த பிளாக் வித் ரெட் ட்ரெஸ் சூப்பராக இருக்குல்ல ஏமா. கிஷ்கிந்தாவுக்கு அப்படி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இயரிங் ஷாப்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஏகப்பட்ட இயரிங் ஷாப் இருக்கும். இயரிங்ஸ் மட்டும் இல்லை, எல்லா காஸ்மெட்டிக்ஸுமே வச்சுருப்பாங்க. எல்லாமே நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இயரிங்ஸ் எல்லாமே ரேட்டும் 50-100 அந்த மாதிரிக்குள்ளே தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிக்கிறவங்களாம் தினம் தினமும் மேட்ச் மேட்சாக கூட போட்டுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு விளக்கு கடை இருந்துச்சு, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கே வந்து ரொம்ப அதிகமான ரேட்டு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வாங்கலை, அப்படியே வந்துட்டுருந்தோம். இந்த மாதிரி நிறைய சாமி கடைலாம் இருந்துச்சு. சாமியோட திங்ஸ் எல்லாம் நிறையா விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் டாய்ஸ்லாம் இருந்துச்சு, டெடி இருந்துச்சு. பாருங்கள் இவ்வளோ இயரிங்ஸ் இருக்குது அப்படின்னு. எல்லாமே ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம். அப்படியே மீனாட்சி கோபுரமாக வந்து ஒரு வியூ எடுத்தேன். அப்புறம் வளையல்லாம் நிறைய இருந்துச்சு. பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மீனாட்சியம்மன் கோயிலுக்கு உள்ளே போக முடியல, ஏன்னா 4 மணிக்கு மேலே தான் அடுத்த நடை திறக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் அந்த மிடில் டைமில் போனதுனால வெளியிருந்தே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இது வந்து தெற்கு கோபுரம். ஸோ இதுக்கு வெளியே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெல் மாதிரி இருந்துச்சு, இது வந்து வீட்டுக்கு மேலே வைக்கிறது. அப்புறம் க்யூட் க்யூட்டான பார்பீஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் இருந்துச்சு, நம்ம செவத்துலலாம் ஒட்டிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி செட் பாக்ஸஸ் வளையல் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே 120 கிட்டே தான் சொன்னாங்க. இல்லை குரு பூஜைக்கு இல்லை, அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். இது எல்லாமே பேக் சைடு தான். பழனிக்கு போறவங்க எல்லாம் இந்த மாதிரி வேண்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 4 மணிக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போறவங்க தான். அவ்வளோ பெரிய கியூ இருந்துச்சு நிறையா. அப்புறம் பாத்தீங்கன்னா, அங்கனக்குள்ள ஒரு வாசல்ல வந்து கோவிலுக்கு வாசல்ல ஒரு அழகான கோலம் போட்டிருந்தாங்க பொங்கல் அன்னைக்கு. இந்த கோலத்தை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு, ரொம்பவே அழகா இருந்துச்சு. பாருங்க இதான் வந்து என்ட்ரன்ஸு. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இது கிழக்கு கோபுரம். நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கான காரணமே என்னென்னா, ஒரு சாமி ஃபோட்டோ வாங்குறதுக்கு தான். இங்கெல்லாம் கேட்டோம், ஆனால் இங்கெல்லாம் வந்து கிடைக்கல. ஸோ இன்னொரு ஒரு கடையில் இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த கடையை நோக்கி நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலர் கலரான கோலப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒரு கடைக்கும் போயிட்டோம். அந்த கடை ஃபுல்லாக எல்லா சாமி ஃபோட்டோவுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகழகான ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸும் லேமினேஷனும் வச்சுருந்தாங்க, கிளாஸ்லேயும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கேட்ட சாமி ஃபோட்டோ வந்து இங்கேயும் கிடைக்கல. ஸோ இவங்க ஒரு கடை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அந்த கடையை நோக்கி அடுத்து போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் என்ன ஃபோட்டோ தான் வாங்கணும், அது என்ன சாமி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன்.